फ्रेंड्स वेलकम टू मगड़ास किचन इनकी नम्म किचन ले और सूपरान पलाकाय वेच्ची और कोलंब रेसिपी दां पाक पोरों वांगा वीडियो कुल पोई एप्डी सेयदन पाकलां। फर्स्ट और मिक्सी जार एड़त्तुकुंगा अदला वंदु और चिन्न वंगायों कैपिडी अलवु पोट्टुकुरां और इदु 20-25 चिन्न वंगायों पोट्टुकुरां अदोडवे பூண்டு பல்லு ஒரு 10 பல்லு பூண்டு பல்லு போட்டுக்கிறேன் ஒரு 2 துண்டு இஞ்சி தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி போட்டுக்கிறேன் நல்ல பழமான தக்காளி அப்புறமா ஒரு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு இது மூணுத்தையும் போட்டுக்கலாம் இப்போ இது மூணுத்தையும் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸில அரைச்சிட்டு வந்தறலாம் மசாலா இப்போ இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம் தாளிக்கிறதுக்கு சோம்பு பட்டை லவங்கம் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் வந்து அரைச்ச மசாலா எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஒன்னு தக்காளி கருவேப்பிலை பச்சை மிளகாய் இது வந்து பலாக்காய் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் பலாக்காய் வந்து கிடைக்காது கிடைக்கறப்ப இத பயன்படுத்திக்கணும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த பலாக்காய் இப்போ வந்து இதுக்கு மசாலா சாமான் வந்து மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் தனியா தூள் கரம் மசாலா எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து குக்கர்ல எண்ணெய் ஊத்திக்கங்க எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த தாளிப்பு சாமான்லாம் எல்லாத்தையும் போட்டுறலாம் அதுல பிரஞ்சி இலை சோம்பு பட்டை லவங்கம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா வந்து வெடிச்ச உடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க நல்லா வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கறேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் அதுலயே கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இந்த பலாக்காய் குழம்பு வந்து ரொம்ப நல்லா டேஸ்டா ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து நமக்கு நல்ல வந்து ஒரு சைவம் சாப்பிடுறவங்களுக்கு எல்லாம் இது அருமையான சாப்பாடு ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் அந்த குழம்பு கண்டிப்பா செஞ்சு பாருங்க இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கறேன் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் இதல அதோடவே கொஞ்சமா உப்பு போட்டு வதக்கிக்கலாம் உப்பு போட்டோம்னா நமக்கு சீக்கிரமா வந்து வெங்காயம் தக்காளி வதங்கிரும் ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா வந்து தக்காளி நல்லா மேஷ ஆற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ பாருங்க ஒரு அளவு நல்லா வந்து தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு தக்காளி வந்து நல்லா பழமா சேர்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நான் போட்டுருக்க தக்காளி வந்து கொஞ்சம் லைட்டா காயா இருக்கனால சீக்கிரமா சீல இப்போ வந்து ஒரு அந்த மசாலா அரைச்சு வச்சிருக்கோம்ல அதை ஊத்திக்கலாம் இப்போ அந்த மசாலா ஊத்தி நல்ல பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் ஏனா நம்ம எல்லாமே வந்து வதக்காம நம்ம போட்டு பச்சையா அரைச்சிருக்கோம் அதனால வந்து இப்போ நல்லா வதக்கிக்குங்க நல்ல பச்சை வாசனை எல்லாம் போற அளவுக்கு வதக்கிங்க நம்ம வதக்கி அரைச்சு வச்சோம்னா அது ஒரு டேஸ்ட் இப்போ நம்ம வதக்காம அரைக்கிறது வந்து இது ஒரு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் இப்போ மசாலா வந்து நல்லா கொதிக்குது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க இப்போ பாருங்க இதல மசாலா சாமா சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் தனியா தூள் தனி மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் எல்லastype சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மசாலா சாமானோட பச்சை வாசனை எல்லாம் போற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க
இப்போ இதுலேயே மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம், முதல்ல போட மறந்துட்டேன் அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள் ஓரளவு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த அளவு மசாலாவை நல்லா வதக்கிக்குங்க. மசாலா வதங்கினா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பலாக்காயை சேர்த்துக்கலாம். நான் மீடியம் சைஸில் இருக்கிற பலாக்காய், சின்ன பலாக்காய் ஒன்று எடுத்துருக்குறேன், பிஞ்சி பலாக்காய். இப்போ அதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சேர்த்து இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இந்த பலாக்காயெலாம் நல்லா அந்த மசாலாவோட இதெல்லாம் வந்து உள்ளே போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த பலாக்காய். கண்டிப்பாக ஒரு தடவையாவது சேர்த்துக்கணும் இதை உடம்புல. இப்போ வந்து உப்பு சேர்த்துக்குங்க, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பலாக்காயுடைய நன்மைகள் வந்து உடம்புக்கு நல்லா வந்து ஒரு நரம்பு பிரச்சனை உள்ளவங்களாம் நல்லா சாப்பிட்லாம். நிறைய மூளைக்கு போகிற நரம்பு பிரச்சனை உள்ளவங்களாம் நிறைய சாப்பிட்லாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வைட்டமின் ஏ சத்து இருக்குது இதில். இப்போ இதோட நம்ம வதங்கின உடனே தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம குழம்பு எந்த அளவு தேவையோ அந்த அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ரொம்ப தண்ணியாக இருந்தோம்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் நம்ம வந்து திட்டமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு டம்ளர், பெரிய டம்ளரால் ஒரு டம்ளர் ஊற்றிருக்கேன் தண்ணி. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள் நல்லா கொதிக்குது குழம்பு. நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரும்பொழுது இப்போ தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சின்ன கப்பால் ஒரு கப்பு தேங்காய் பால் சேர்த்துருக்குறேன். இப்போ மிக்சி கழுவி அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுக்குங்க. இப்போ கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம். மூடி விசில் போட்டு விட்டுடலாம். விசில் போட்டு விசில் வந்து ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் விசில் அடங்கிருச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் சூப்பரான நல்லா வந்து பலாக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம பலாக்காய் நல்லா வந்து வெந்து நல்லா இருக்கு பாருங்கள், நல்லா சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு. குழையாமல் வேக வச்சுக்கணும். எல்லாம் நம்ம வந்து பலாக்காய் வந்து குழஞ்சிச்சின்னா அவ்வளோவா இதுவாக இருக்காது, குழம்போடு சேர்ந்த மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம ஒரு பிளேட்டு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். சூப்பரான பலாக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடாக சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.